தேவடி பிள்ளைகளை மீண்டும் ஒரு முறை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான தொலைக்காட்சியின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு சில ஆலோசனைகளை எனக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்து இந்த வார்த்தைகளை கேட்கிறதுக்காக சந்தோஷம் அடைகிறேன் உங்களை முகமுக முகமுகமாய் சந்திக்க முடியவில்லை என்றாலும் இந்த தொலைக்காட்சியில் உங்கள் வீடுகளுக்குள்ளே வர ஆண்டர் உருவாக்கின இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை தோத்துரித்து சில நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த வார்த்தைகள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையானது ஒரு விசேஷித்த ஒரு காரியம் நாம் உலகத்தில் இருக்கிற மிருகங்களைப் போல் தாவர வகைகளைப் போல நாம் இல்லை தேவன் நம்மை ஒரு விசேஷித்து உருவமாய் நம்மை படைத்திருக்கிறார் நான் இந்த வேதாம்பத்தில் ஆண்டவர் படைத்த படைப்புகளை நான் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு காரியத்தை உருவாக்கி வந்தார் ஆறு நாட்கள் உருவாக்கினார் அதில் கடைசியாய் அவர் மனிதனை உருவாக்கினார் ஆறாம் நாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே நாளில் மிருகங்களும் கூட படைத்தார் ஆனால் தாவர வகைகள் சூரிய சந்திரன் இவைகளெல்லாம் விசேஷித்த வித்தியாசமான நாட்களில் படைத்தார் கடைசியாக அவர் படைக்கிற அந்த விசேஷித்த ஒரு படைப்பு என்னவென்றால் மனிதன் ஏற்கனவே இன்னொரு பிரசங்கத்தில் தேவன் மனிதனை அவருடைய சாயலில் படைத்தார் என்று நான் சொன்னேன் ஆகினாலே நீங்களும் நானும் தேவ சாயல் ஆனால் சாயலிலே இருக்கிற நாம் சாயலிலே இருந்து வாழ்ந்து மறிக்க வேண்டும் அது ஒரு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக இப்போ அந்த ஆரம்பத்தில் மனிதன் முதலாவது ரெண்டாம் அதிகாரத்தை ஆதி பார்க்கும்போது பார்க்கும் அவனை ஆண்டவர் எப்படி படைத்தார் என்று நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நல்ல ஆச்சரியமான ஒரு காரியம் முதலாவது ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணியை உண்டாக்கினார் அந்த ஆண்டவர் நினைக்கிறார் அதை மனசில் ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவே என்று அவர் நினைச்சார் சாரி அது உருவாக்க முன்னால் ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார் பத்தொன்பதாம் வருஷத்தில் அவர் என்ன செய்தாராம் மிருகங்களையும் ஆகாயத்து சகல பறவைகளையும் மண்ணினாலே ஆண்டவர் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்ன சந்தோஷம் பாருங்க ஆண்டவர் பாருங்க நம்ம கடவுள் வந்து நமக்கு அப்பா நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் பெண்ணு இருந்தா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்து கையில் பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து அவன் எப்படி பிரிக்கிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க நான்லாம் அப்படிதான் என் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே அவங்க கையில் ஏதாவது கொடுத்துட்டு அவங்க அதை பார்த்து சிரித்து விளையாடும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி முதல் வார்த்தை அப்பா அம்மான்னு கூடும்போது அப்பா என் உள்ள என்ன மகிழ்ச்சி ஆடன்னு தெரியுமா உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் வந்திருக்கும் அப்போது ஆண்டவ மனிதனை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க அவனை தனியாக படைச்சி வச்சிருந்தாலும் அவனுக்கு முன்னால் ஆண்டவர் அவர் படைச்ச எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார் உலகத்தில் அவர் மண்ணினால் கூட மிருகத்தை அதனால அதனால்தான் இந்த மாடர்ன் டேயில் கூட பாருங்கள் மிருகம் கொஞ்சம் அந்த ரத்தம் நம்ம ரத்தம் மாதிரி இருக்கா அது ஒன்றும் இல்லை அது மாதிரி எல்லாம் ஆண்டவர் நமக்கும் அதுக்கும் கொஞ்சம் சாயல் இருக்குது ஆனால் மனுஷன் தப்பாக ஒருத்தன் டார்வின் ஒருத்தன் இருந்தான் அவன் செத்துட்டான் அவன் என்ன சொல்லி போட்டான் நம்மலாம் குரங்குலன்னு வந்தான் ஐயோ நான் அப்படி ஏற்றுக்கொள்கிற ஆள் இல்லை நம்ம குரங்கு மாதிரியும் இல்லை குரங்குலேந்தும் வரலை நாம் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம் சந்தோஷம் அப்போ தேவன் எல்லா மிருகங்களும் கொண்டு வந்து அந்த முன்னால் நிற்க வைக்கும் அதை ஆண்டவர் பா கவனித்து பார்க்கிறார் நினைக்கிறேன் அவன் யானையை பார்த்து யானை என்று சொல்லியிருப்பான் சிங்கத்தை பார்த்து சிங்கம் அப்போ அந்த பேர் மனுஷன்தான் உருவா உன் உண்டாக்க ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் யோசிச்சு பாருங்க என்ன பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு எல்லாம் ஆண்டவரே படைத்திருந்தாலும் மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் அவருடைய அவருடைய சமுதாயத்தில் அதனால் தேவனும் மனிதனும் நம்ம பிரிக்கக்கூடாது தேவன் எங்கேயோ இருக்கிறார் மனிதன் இங்கே இருக்கா இல்லை தேவன் தினந்தோறும் நம்மோட அவர் இடைப்பட விரும்புகிறார் இப்போது என்ன சொல்லப்படுகிறது அவன் அந்த ஜீவ ஜந்துக்களை எல்லாம் ஆண்டவர் ஆதாமு கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தும் போது அவன் என்ன பேர் வைத்தானோ அதே பேர் அந்த மிருகத்துக்கு உண்டாயிடுச்சு ஒரு ஆதான் தமிழ் பேசினானோ இங்கிலீஷ் பேசினானோ எப்ரே பேசுனாலும் தெரியல ஏன்னா அந்த காலத்துல ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது ஆதி ஆமத்தில் ஆண்டவர் அந்த பாஷை கூட பிரித்து போட்டார் என்றால் ஆண்டு சித்தத்தை மனுஷன் செய்யலை எவ்வளவு காரியம் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அறிஞ்சு கொள்ளலாம் தேவையான பிள்ளைகளை ரகசியம் நமக்கு கொஞ்சம் அறிவுகள் கூடிக்கொண்டே வருகிறது சரி இப்படி இருக்கும் போது அவன் இருபதாம் வருஷத்தில் எல்லாவற்றையும் படைக்கும் போது ஆண்டவர் ரெண்டு ரெண்டா தான் படைச்சார் தனியா படைக்கவில்லை ரெண்டு ஆண் பெண் ஆண் பெண் இப்படியாக அந்த எல்லா மிருகமும் முன்னால வந்து நிற்கும் போது சிங்கம் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோ அந்த காலத்துல பாருங்க மிருகத்துக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு நெருங்கிய உறவு பாருங்க அவன் மிருகத்தை பார்த்து பயப்படுத்தவே இல்லை யானை கொண்டு கூட பார்த்து பயந்துருக்க மாட்டான் அது நண்பர்களை போல இருந்தது ஒரு காலத்திலே அங்கே மனிதனுக்கும் மிருகனுக்கும் மிருகத்திற்கும் வேற்றுமை அது சண்டை எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருந்தது எவ்வளவு பரலோகம் ஏசியா என்ற புத்தகத்தில் சொல்லப்படுகிறது மீண்டும் பூமியில் ஆண்டவர் ஒரு நாள் அப்படி உருவாக்கப்போறாராம் மிருகங்களோடு கூட நாம் நல்லாரும் சுகமாக வாழப்போகிறோம் ஆனால் இந்த நேரத்தில் மிருகத்துக்கு நமக்கு ஒரு பகை இருக்கிறபடியால் வெறும் நாயை தான் நம்ம வீட்டில் வளர்க்க முடியுது பூனியை வளர்க்க முடியுது சில பேர் மீன் வளர்க்குறாங்க ஏன்னா நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குதுன்னா மனுஷனும் மிருகத்தையும் தனியாக ஆண்டவர் படைக்கவில்லை தனித்தனியாக இருக்கணும்னு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஆண்டவர் படைச்சிருக்கிறார் எங்கள் வீட்டில் கூட ஒரு நாய் இருக்குது பெரிய நாய் அது கண்டாவே பல்ல பார்த்தாவே பெரு பெரிய பல் ஆனால் எங்கள் வீட்டில் அந்த அமைதியாக படுத்து கிடக்கும் வானா வாரம் போனால் போகும் ஆனால் சிங்கத்தை அப்படி கூப்பிட்டு பார்த்தா அது நம்ம கீழ்படியாது ஆனால் ஒரு நாளில் கீழ்படியும் ஆனால் முதல்ல மனுஷன் பாவம் சேர்த்துக்கு முன்னால மிருகங்களும் மனிதனுக்கு அடிமையா இருந்தது ஏனென்றால் முதலாம் அதிகாரத்தில் ஆதி ஆம்பத்தில் நீங்க பார்க்கும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் ஆழக்கடவாய் ஆள் நீ எல்லாவற்றையும் ஆட்சி செய்வாய் என்று சொன்னார் மிருகத்தை ஆட்சி செய்தோம் தாவரங்களை ஆட்சி செய்தோம் தண்ணீரில் இருந்தவர்களும் ஆட்சி செய்தோம் நமக்கும் அதுக்கு எப்போது பிரிவினை வந்தது என்றால் மனுஷன் பாவம் செய்து கீழ்படியாமல் போகும்போது இந்த இடத்துல பாருங்க தேவன் மனிதனை எப்படி படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஜோடா வந்தது மனிதனுக்கோ ஒரு துணை இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் அவன் மனுஷனிடத்தில் ஆண்டவர் என்ன வேதனைப்படுறார் தான் பிள்ளை ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அவர் வசனப்படுறார் ஐயோ ஆறாம் தனியாக இருக்கிறான் சரி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா இருபதாம் வசதி ஏற்ற துணை இன்னும் அவன் காணப்படவில்லை என்று சொல்லி தேவன் ஆதாமை ஒரு அயர்ந்த நித்திரை உருவாக்கினாராம் நல்ல டீப் ஸ்லீப் கொடுத்திருக்காரு யாருக்கு ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா தேவன் தான் கொடுத்தார் மனுஷனுக்கு அப்படின்னா ஆண்டவர் ஒரு ஆபரேஷன் பண்ண போகிறார் அவனை தூங்க வைச்சார் தூங்க வச்சு அவனுடைய எலும்புகள் விலா என்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு எலும்பு எடுத்தார் அதை வச்சு ஒரு பெண்ணை உண்டாக்கினார் அப்ப ஆணை ஆண்டவர் மண்ணிலிருந்து உருவாக்கினாராம் பெண்ணை இன்னொரு பெட்டர் மெட்டீரியல் என்னது எலும்பு யாருடைய எலும்பு ஆணுடைய எலும்பு அதனால ஆம்பளைங்க நம்ம சண்டை போடக்கூடாது மனைவியோட நான் பெட்டர் ஏன்னா அவள் உருவாக்கப்பட்டதே கொஞ்சம் பெட்டர் மெட்டீரியல் தான் அப்படின்னா என்ன அவ மண்ணு கிடையாது அவ எலும்பு தான் பவுல் சாரி ஆதாம் சொல்கிறாள் ஆண்டவர் அவளை உருவாக்கி கொண்டு வந்து ஆதாம் முன்னால நிற்கும் போத அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு இது என் எலும்பு என் சரீரம் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் அவன் ஆதாம் கூட மனுஷியாகிய ஏவாளுக்கு பெயர் விடுகிறான் மனுஷியை பார்த்து ஆண்டவர் மனுஷி என்று கூப்பிடும்போது அவளுக்கு ஏவாள் என்று பெயர் கொடுத்தான் ஏவாள் என்றால் சகல எல்லா குடும்பத்திற்கு தாய் என்று அர்த்தமாம் அப்போ அந்த ஆண்டவர் அவனை தூங்க வச்சு அவனிருந்து அதை எலும்பெடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அப்போது அவள் ஒரு பெண்ணாக மாறினாள் ஆண்டவருடைய சொல்லி இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் இப்ப பாருங்க அது அடுத்த வருஷத்துல அழகா என்ன இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் நான் இந்த கூட குடும்பத்தை குறித்து பேசுவது காரணம் என்ன ரட்சிப்பை பற்றி பேசலாம் நான் அதிகமா ரட்சிக்கப்ப ரட்சிப்பை பற்றி இயேசு யாரு வேதத்துல அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பேசிக்கொண்டிருக்கேன் நிறைய நிறையா பேசியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் ஸ்பெஷலைஸ் ஆக விசேஷமா குடும்பத்தை பற்றி பேசுவதுக்கு காரணம் என்ன ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல கூட பயங்கர பிரச்சனைகள் திருமணத்துல வருகிறது அவள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தை சரியாக ஆழ்ந்த முறையில அவருக்கு அறியாமதுனால புருஷனும் மனைவியும் எப்போதும் தீரா சண்டை ஜபம் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ளே சண்டை வந்துடும் ஏன் சின்ன சின்ன காரியத்தினால இந்த இடத்துல பாருங்க முதலாவது புருஷன் அவன் என்ன செய்கிறான் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று மன குழந்தை பிறகு முன்னால் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார் அப்படி என்றால் புருஷனும் மனைவியும் ஒன்றாக இசைந்திருக்க வேண்டும் புருஷன் தான் இந்த இந்த வசனத்துல என்ன சொல்லுது தன் மனைவியோட தாயையும் தகப்பனையும் புருஷன் விட்டு இசைந்திருப்பான் இசைந்திருப்பான் என்றால் இந்த இடத்துல பெற்றோர்களை விட்டு தாய் தகப்பனை கனவீனப்படுத்தி அவங்கள வெறுத்து அது சொல்ல வரல பெற்றோர்களுக்கு குடும்பத்தில் ஒரு கனம் உண்டு ஆனால் திருமணம் என்னும் வரும்போது மனைவியோடு தான் புருஷன் இன்னும் இசைந்து இருக்க வேண்டும் அப்படின்னா கீழ்ப்படியை பற்றி இங்கு சொல்லலை இசைந்து இருக்க வேண்டும் அன்பில் ஒருத்தர் ஒருத்தர் இசைந்து ஆழ்ந்து அது மாத்திரமில்லை அவங்க ஒரே மாம்சமாக மாறி விடுகிறார்கள் ரெண்டு மாம்சம் இல்லை ஆண் பெண் மாம்சம் திருமணத்திலே அவள் ஒன்று சேரும்போது ஒன்றாக மாறி ஒரே அதனால மனைவிக்கு ஒரு அடிப்பட்டா மனைவிக்கு மனதில் புண் வந்தா மனைவி ஒரு வேதனை படும் போது புருஷன் தான் அவனும் வேதனை படைக்கிறான் குழந்தை பிறக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன் என் மனைவி பயங்கர வேதனையில போகும் போது எனக்கே அந்த வேதனை வர மாதிரி அழனும் போல இருந்தது அழுத நான் கண்ணீர் விட்டு ஐயோ இனி பிள்ளைகள் பெற்றெடுக்க கூடாது ஏனென்றால் மனைவி பிள்ளையை பெற்றெடுக்கும்போது நான் பக்கத்தில் நின்ற ஐரோப்பாவிலே அதை அனுமதிக்கிறார்கள் என் மனைவி கேட்டால் கூட இருந்து எனக்கு ஒத்தாசை செய் நான் போய் நின்று பார்க்கும்போது அதுக்கு பயங்கர ஒரு வேதனை அப்போ ஒவ்வொரு குழந்தை பிறக்கமா இனி குழந்தைய வைக்கக்கூடாது ஏன்னா அவளுடைய வேதனை அவ்வளோ பெருசு அப்போ அந்த வேதனை என்னுடைய வேதனை அதனால்தான் ஒரே மாம்சம் ஒரே ஆள் போல மாறி விடுகிறோம் இசைந்து விடுகிறோம் ஆமா இப்படி ஒரே குடும்பத்துல இசைந்து வாழக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஒருவர் சண்டை போட முடியும் எப்படி மனைவி புருஷனை வெறுக்க முடியும் எப்படி மனைவி புருஷனை புருஷன் மனைவியை வெறுக்க முடியும் ஆண்டவர் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மத்தியில அவர் சொல்லுகிறார் அவன் சில தலைவர்கள் வந்து கேக்குறான் ஆமா குடும்பம் ஆண்டவரே பத்தொன்பது அதிகாரம் வாசிச்சு பாருங்க மார்க்கு பத்தாம் அதிகாரம் மத்திய ரெண்டுலயும் ஒரு தலைவர்கள் சமுதாய அல்லது மத குருக்கள் வந்து இயேசுறாங்க ஆமா மோசை சொன்னா உன் நீ மனைவியை நீ விட்டு விலக ஒரு சீட்டு எழுதி கொடுத்துரு அப்போ உன் திருமணம் முடிஞ்சது என்று சொல்லுகிறான் அப்பா ஆண்டவர் சிரிச்சு போட்டு சொன்னார் அப்பா மோசை ஏன் அப்படி செய்தால் மனிதனுடைய இறுதியத்தின் கடினத்தினாலே என்று சொல்லுகிறார் ஆமா ஒரே மாம்சம் ஒரே குடும்பம் ஒரு ரத்தம் ஒரே இசைந்து இருக்கிற மனிதனுக்குள்ள எப்படி கடினம் மனது உருவாகுகிறது என்பதை நீ யோசித்து பார்த்தீர்களோ என்று தெரியவில்லை நான் பார்த்திருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு குடும்பம் உடைவது மனது கடினம் மனைவியோ புருஷனோ சமூகத்தில் நான் சம சுவிஸ் மக்கள் மத்தியிலே நான் சில பேருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த சமீபத்தில் நடந்தது மனைவி புருஷனுடைய திருமணமாகி கொஞ்ச நாட்டில் தான் ஆகிறது அவர் அவர்கள் திடீர்னு என்ற மனைவி எங்கள் இடத்துல மனைவி எடுத்து என் மனைவி சொன்னால் ஐயோ என் புருஷனை நேசிக்க முடியவில்லை அப்பொழுது என் மனைவி சொன்னால் என்ன கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை என்னம்மா நடந்தது என்ன நடந்தது என்றால் அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து நான் கலைக்கும் போத ஆண் புருஷன் மனைவிக்கு பிரியமில்லாமல் ஒரு இடத்துல ஒரு தவறை விட்ட உடனே அவன் அதை மனைவிக்கு சொல்லி உடனே மனம் திரும்பாமல் போனதுனால அதை மறைத்து விட்டான் மனைவிக்கு சொல்ல முடியாமல் மறைத்து விட்டதுனால மனைவி அதை கண்ட உடனே அவளுக்கு ஒரே ஷாக் நான் எனக்கு உண்மை பேசின இந்த மனிதன் எப்படி இந்த பொய்யை சொல்லலாம் அந்த பொய்யை அவள் கேட்ட அவள் கண்டுபிடித்து விட்டாள் ஆகினால அது அவனே சொல்லி இருந்தா பெரிய பிரச்சனையில் சாரிமா நான் செய்துட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொன்னா உடனே அவன் மன்னிச்சிருப்பான் ஏன் ஒரே மாம்சம் ஒரே அவர் ஒரே எலும்பு ஒரே மாம்சம் ஒரே ரத்தமாக மாறி விடுகிறார்கள் திருமணத்துல ஐயோ புருஷனுக்கு ஒரு நோய் என்றால் மனைவி உயிரை விட ஆயத்தம் மனைவிக்கு ஒரு நோய் என்றால் புருஷனுக்கு உயிர் விட ஆயத்தம் அருமையான பிள்ளைகள் இதுதான் திருமணத்தின் உயர்ந்த கட்டம் அதுதான் இன்றைக்கு குறைந்து போகிறது ஆனா ஒரு திருமணம் நல்லா இருக்குன்னா புருஷனும் மனைவி நல்லா கவனிங்க வேலை செய்வது காட்டிலும் அது ஒரு முக்கியம் தான் குடும்பத்துக்கு புருஷனும் மனைவின் நேரத்தை ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு ஐரோப்பாவில் நேரம் என்பது பணம் ஒரு மணி நேரத்துக்கு ஐரோப்பாவில் வேலை செய்தால் நான் வாழ்கிற ஊரில் இருபது டாலர் இருபத்தஞ்சு டாலர் குறைந்த வேலை கூட பதினஞ்சிலிருந்து இருபது டாலர் இருபத்தஞ்சு டாலர் கிடைக்கிறது நான் டாலர் சொல்கிறது காரணம் என்ன எங்கள் ஊர் பே பணத்துக்கு பேர் ஃப்ரேங்க் டாலரும் ஒரே மாதிரி அப்போ கொஞ்சம் காசு கூட வரும் ஆனால் காசு இருந்தால் குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடையாது புருஷனும் மனைவியும் உட்கார்ந்து கதைக்க வேண்டும் ஒருவரோடு சம்பாஷனை பண்ண வேண்டும் ஒருத்தர் ஒருத்தரோடு மனம் திறந்து பேச வேண்டும் இன்னைக்கு மனம் கடினப்படுவது காரணம் என்ன தெரியுமா புருஷனானவன் மனைவியோட மனம் திறந்து பேசுவது கிடையாது மனைவி புருஷனோட மனம் திறந்து பேசுவது கிடையாது சில நேரத்தில் ஒரு பயம் வருகிறது மனம் திறந்து பேசினால் குடும்பத்தில் என்னை என் மனைவி கணம் பண்ணுவாளா சில ஆண்கள் கணம் 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 என்னுடைய மரியாதை என்றே இருக்கிறோம் ஆனால் கனத்தை காட்டில் முக்கியம் நான் அறிந்து கொண்டது உறவு மனைவியை நேசிக்கிற ஒரு நண்பு அது முக்கியம் கணம் வேண்டும் தான் ஆணுக்கு ஆனால் ஒரு மனைவியை நேசித்து அவள் கணம் கொடுக்கும் போது அல்லது அவளை மன்னிக்கும் அவளை அதிகமாக நேசிக்கும் அவள் கொடுக்கிற கனம் உன்னை கொண்டு போய் தட்டில வைத்து உயர்த்தினது போல காணப்படும் கணம் வேணும் தான் மனிதனுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் கணம் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆண் ஒரு ஒரு நமக்கு ஒரு அழகு இருக்கு சிங்கத்தை பாருங்க அதனுடைய மேனியை பாருங்க அதுக்கு ஒரு அழகு இருக்கிறது ஆண்டவர் தான் அந்த ஆண் சிங்கத்துக்கு அழக கொடுத்திருக்கிறார் அதனால அது பெருமாடிக்க முடியாது பெண் அருமையான மனைவி ஆகிய பெண் சிங்கத்தை அதுக்கு அந்த மேனி கிடையாது ஆனாலும் வேட்டையாடுவது

பொறுப்பெடுத்து குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது உனக்கு அதை நீ விட்டு தூங்காது சில ஆண்களுக்கு குடும்பத்தை நடத்த பிரியம் இல்லை சாப்பிட பிரியம் தூங்க பிரியம் துணி போட பிரியம் குடும்பத்தை நடத்த மாட்டார் அவ பார்த்து அது பிழை மனைவியோடு சேர்ந்து பிள்ளையோ மனைவியும் புருஷனும் ஒன்றாக குடும்பத்தை நடத்த வேண்டும் தான் தேவன பிள்ளைகளை வேதத்தை வாசித்து பாருங்கள் தேவன் நல்ல ஆலோசனை தருகிறார் ஆகினாலும் பேசுகிற ஐந்தாம் அதிகாரத்தை சொல்லப்படுகிறது இந்த வேளையில் நேரம் இல்லாதனால இன்னொரு முறை நான் உங்களோட பேச விரும்புகிறேன் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் இயேசு சுவாமியை கூப்பிடுங்க இன்னொன்று கடவுள் தான் திருமணத்தை உருவாக்கினார் அல்லவா அதை தான் நான் சொல்ல வந்தேன் அவருடைய குமாரன் பேர் இயேசு அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் சமாதான சந்தோஷம் கடின உள்ளத்தை கூட ஒரு ஸ்னோவை போல் உருவ மெல்ட் பண்ணி உனக்கு மீண்டும் திருமணத்தில் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் இந்த வேளை உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கண்ணுமூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரை தர்மியான நேரத்துல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்த மனிதன் மனசி தேவனுடைய படைப்பு தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனே எங்கள் மேல கை வைத்து எங்கள் உருவங்களை உருவாக்கி எங்களை திருமணத்தில் இணைத்து எங்கள் திருமணத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நேரல்லவா அதனால குடும்பம் உடைவது நீர் திரு அதத்துவை ரத்து செய்ததில் நீர் விருக்கிறீர் என்று வேதத்தில் இடத்தில் எழுதப்பட்டிரு எழுதப்பட்டு அதனால ரத்து செய்யாதபடி குடும்பங்கள் உடையாமல் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள உடைந்த உள்ளங்கள் யாராய்களும் என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவங்களுடைய கூட சுகப்படுத்தி மீண்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தவங்களை கட்டி எழுப்ப அடியான் செபிக்கிறேன் சுவாமி அவர்களை பாவங்களை மன்னித்து மீண்டும் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க ஆனால் கட்டின குடும்பத்தோடு வாழ்கிறவர்கள் உடையாமல் காத்துக்கொள்ள கத்தர் கிருபை செய்கிறாங்க ஆசீர்வதியம் உமக்கிய மகிமை இயேசுவின் நாமத்தில் கொள்கிறோம் பிதாவை ஆமேன் காட் யூ மீண்டும் சந்திக்க வரையில் கத்தர் உங்களோடு இருப்பாராக பபாய்